எனக்கெல்லாம் வைத்திருச்சலா தான் இருக்கு படத்தை பார்க்கும் போது இப்படி போட்டு குழப்பிட்டீங்களேடா அப்படின்னு. பட் படம் பார்த்தோம் ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவா லேக் ஆகிற மாதிரி இருக்கு. வேற படத்தை உங்களுக்கு சரி சொல்லாச்சா? இல்ல, அதான் நான் படிச்சுட்டேன், புக் படிச்சுட்டேன். நார்மல் ஆடியன்ஸா இருக்கவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை, யாராலையுமே ஏத்துக்க முடியாதுங்க, ஏன்னா கல்கி வேற மாதிரி எழுதியிருப்பாரு. சம்மதல சம்மதல ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பர், நைஸ் நைஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது, மற்றபடி பரவாயில்ல, செம்மையா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. விக்ரம் தான் ஆதித்ய கரிகாலனோட ஃபேவரட். ஒன்லி ஆதித்ய கரிகாலன். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, முத்தோட பாருங்க, பெரிய பெரிய பாருங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா பூர்த்தியா இருக்கு, ஸ்டோரி கண்டினியூ கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க, கிளைமேக்ஸ் நல்லா கிளீனா முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சது? அது கதைக்குள்ள கொண்டு போறாங்க, புக் புக் மாதிரி எடுத்துருக்காங்க. படம் பார்த்தோம் ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவா லேக் ஆகிற மாதிரி இருக்கு. வேற ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இருக்கு, அதனால பாகுபலி அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனா நம்ம ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு படம். படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆ இருக்கு? இல்ல, செகண்ட் பார்ட் டோட்டலாவே இது கிடையாது, கல்கி பொன்னியின் செல்வன் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆவது ஓரளவுக்கு எடுத்திருந்தாங்க, செகண்ட் பார்ட் டோட்டலா ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆடியன்ஸ் ரொம்ப குழப்ப கூடாது. நானும் புக்கு படிச்சுட்டு, அவர் அஞ்சு தூரம் அந்த புக்கை படிச்சிருக்கேன், கல்கியோட எல்லா புக்கும் படிச்சிருக்கிறேன். எனக்கெல்லாம் வைத்திருச்சலா தான் இருக்கு படத்தை பார்க்கும் போது, இப்படி போட்டு குழப்பிட்டீங்களேடா அப்படின்னு. பட் ஆனா இவரும் எடுக்கலன்னா இந்த படம் நமக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாவே போயிருக்கும். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. இல்ல, அதான் நான் படிச்சுட்டேன், புக் படிச்சுட்டேன். நார்மல் ஆடியன்ஸா இருக்கவங்களுக்கு யாராலையுமே ஏத்துக்க முடியாதுங்க, ஏன்னா கல்கி வேற மாதிரி எழுதியிருப்பாரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல என்ன பிடிச்சிருக்கோம்? மொத்த படமே தான் முடிச்சிருக்கு, சோ ஸ்பெசிஃபிக்கான கிடையாது, எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல செகண்ட் ஹாஃப்ல நல்ல பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம், சரி சொல்லு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கு. படமே பிடிச்சிருந்தது. அதுக்கு மேல என்ன, எனக்கு எனக்கு கார்த்தியோட கேரக்டர் பிடிச்சிருந்தது ரொம்ப, எனக்கு அந்த சுட்டியா அந்த கேரக்டர். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலா. ஓகேவா? ஸோ எனக்கு புக்கு படம் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்தா நம்ம ஆதித்த கரிகாலன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, அருண்மொழி தேவர் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. இவர் ஜெயம் ரவி சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் எடுத்த படம் நல்லா இருக்கு, சூப்பராக வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. நான் பத்து 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 தான் மியூசிக் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. ரெண்டாவது பார்ட் வந்து கொஞ்சம் அவ்வளவு இன்டென்ஸ் காமெடி எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி? எண்டிங் நல்லா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருந்து கதைப்படி கொண்டு போய் அந்த புக்கு படி கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் ஷார்டன் பண்ணிட்டாங்க, பட் ஓகே, ஏன்னா அவங்க ரெண்டு பார்ட்டா எடுக்கும்போது அவ்வளவுதான் முடியும். புக்கு வால்யூம் நிறையா இருக்கு, இது வந்து ரெண்டு பேர்ல எடுக்கும்போது இவ்வளவு தான் முடியும் அவங்களா அந்த டைம்ல. பட் நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. மணியதன் சார்க்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்றீங்க, இந்த படம் மூலமா இதே மாதிரி வேற பார்த்திபன் கனவு அந்த மாதிரி படம் வேற எடுக்க சொல்லணும். அவ்வளவுதான். விக்ரம் நந்தினி அந்த காம்பினேஷன் கரிகாலன் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த ஊமை அந்த இதுவும் சூப்பரா இருந்துச்சு, மியூசிக் சூப்பரா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப செகண்ட் பார்ட் வந்து ஐ மீன் மூவி பார்க்குற போது அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும், சூப்பர் நல்லா இருக்கு. 3 hours ரொம்ப எங்கேஜிங்காக பண்ணியிருந்தாங்க புக்கு மாதிரியே. இன்னொரு பார்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆக்டர்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, மியூசிக்ஸ் ரொம்ப ஸ்கோர்லாம் மியூசிக் ஸ்கோர் பயங்கரமாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு?
படத்துல வந்துட்டு எனக்கு படமே பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு இல்ல, மியூசிக்கும் நல்லா இருந்தது, எல்லாமே அவங்களோட இதுலாம் சூப்பரா பண்ணிருக்காங்க, அவங்கவுங்க வேலையை எல்லாருமே கரெக்டா பண்ணிருக்காங்க, அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு படம். போய் பாக்கலாம். ஓவரால் ஓவரால் ரேட்டிங் கொடுப்பீங்க? ஓவரால் 10க்கு வந்துட்டு 8.5 தரலாம். ஃபண்டாஸ்டிக்கா இருந்தது படத்துல. என்ன பிடிச்சிருச்சு? எல்லாம் நல்லா இருந்தது. கதை ஆஃப்கோர்ஸ், பிஜிஎம், எல்லாரோட நடிப்பு, ஒரு மினிட் கூட வேஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட் 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 லாகே ஆகல. ரொம்ப அழகா இருந்தது, அழகா இருந்தது. அவர் ரெண்டு பேரும் அப்படியே அந்த நடிப்பு வந்து சான்ஸே இல்லை, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான். இந்த அதே மாதிரி கார்த்தி அண்ட் த்ரிஷா அகநக அந்த சீனும் சரி, இந்த சீனும் சரி ரொம்ப அழகா இருந்தது. சில சீன்ஸ் எல்லாம் வந்து அதுக்காகவே திருப்பி வந்து பாக்குற மாதிரி இருந்தது, கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ்லாம். காட்டிருக்கேன் ஃபுல்லா அந்த கதை, பேக் ஸ்டோரி எல்லாம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்கலன்னா கூட செகண்ட் பார்ட் டைரக்டா வந்து பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கு, எல்லாம் புரிஞ்சிடும். எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சோ பாத்தோம் அப்படினா புக்ல இருக்க மாதிரி தான் க்ளைமாக்ஸ் புடிச்சிருக்காங்க. நான் அதான் ரொம்ப சொல்ல கூடாதுங்க, ஃபர்ஸ்ட் ரெலே பண்ண கதையே க்ளைமாக்ஸ் சொல்ல. சோ பாத்தோம் மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்க? சாங்ஸ் டெஃபினட்டா நல்லா இருந்தது, முதல்லயே கேட்டிருக்கோம். பிஜிஎம் ரொம்ப 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 அழகா இருந்தது. என்ன கேரக்டர் உங்களுக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு? பர்சனல் நந்தினில நிறைய ஷேட்ஸ் இருக்கு, அண்ட் ஆதித்ய கரிகாலன் அண்ட் விக்ரம் சார் வந்து சான்ஸ் இல்லாம நடிச்சிருக்காரு. மீச்ச எல்லாம் ஓவரால எல்லாரும் நல்லா இருக்கு, யாரையும் நம்ம சொல்ல கூடாது. நீங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் நிறைய இருந்தது, அதனால நான் கதையை டக்குன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால எல்லாரும் வந்து பாக்கட்டும். நானும் ரெண்டு மூணு தடவை வந்து டெஃபினட்டா பாப்பேன் ஃபேமிலியோட. எனக்கு அப்படி தெரியல, அந்த கதைக்கு அவர் அவர் கதையை சும்மா மாத்தி எதுவும் பண்ண முடியாது, அந்த கதையை அழகா எடுத்திருக்கேன். இதுக்கு மேல அவங்க ஒத்தத்துக்கு என்ன பிடிக்குதுன்னு நம்ம சொல்லுது, எனக்கு பிடிச்சிருந்தது அவ்வளவுதான். அவங்களோட உணர்ச்சிகள் அதுதான் ஜாஸ்தியா இருந்தது. ஸ்டண்டா நம்ம பார்க்காம அவங்க சண்டை போடுற போது கூட அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு அதுதான் எனக்கு ஃபோக்கஸா இருந்த மாதிரி, ரொம்ப அழகா இருந்தது. அதுதான் சொல்றேன்ல, வேற லெவல படத்துல ஒருத்தானது வந்து ஆதித்ய கரிகாலன் பிளஸ் ஏஆர் கூட இருக்கிற மாதிரி. ஆமா, இதுல அதிகமா அதிகமாவே இருக்கு. வந்தியத்தேவன் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, எப்பவும் போல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த செகண்ட் பார்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அவருக்கு ரோல் அவ்வளோ பண்ணல, பட் நல்லா டேரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இது முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், முக்கியமான விஷயம்னா ஆதித்ய கரிகாலன் வந்து நந்தினியை மீட் பண்ணுவார், அதான் நல்லா பண்ணியிருப்பாங்க. முக்கியமான கேரக்டரும் அதுதான், முக்கியமான சீனும் அதுவும் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்ல செகண்ட் ஹாஃப்ல. இந்த செகண்ட் பார்ட்டை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம எல்லா கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரிக்கும், செகண்ட் பார்ட்டில் மெயின் ஸ்டோரியை கொண்டு வராங்க. செகண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா கொண்டு வந்துருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? கண்டிப்பாக. நம்ம டியூரேஷன் அதிகமாக இருந்தாலுமே நமக்கு எங்கேயுமே லேக் ஆகல, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிடைச்சது ரேட்டிங்னா 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ படம் வந்து புக் படியே கொண்டு வந்திருக்காங்களா இல்ல நார்மலா இவரோட கட்டன்ல கொண்டு வந்திருக்காங்களா? புக்ல ஹாப்பி எண்டிங் கிடையாது, ஆப்வியஸா சொன்னா இது ஹாப்பி எண்டிங், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி வந்தா சாட்டிஸ்ஃபைடா போலாம். அந்த மாதிரி அழகா முடிச்சிருக்காங்க, சூப்பரா. ஏதா ராவான சீன் ஏதா ஃபேமிலியா பார்க்க முடியாது? அப்படி இல்ல, இது ஃபேமிலியா ரொம்ப டீசன்ட்டான மூவி, அழகா காமிச்சிருக்காங்க எல்லாரும். படம் வந்து முடிச்சிட்டாங்களா கதையை? இல்ல முடிச்சிட்டாங்க. அது ஃபுல்லா பாக்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைடா படம்? ஆ, சாட்டிஸ்ஃபைடா. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவ்வளோ இல்லைன்றீங்களா? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்திருந்தாங்க, செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த புக் மாதிரி ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு போய் கதையை முடிக்கிறாங்க. அதான் சார், உங்கள் செகண்ட் பார்ட் ரேட்டிங் கொடுக்கலாம் 10க்கு ஒரு 9.8 கொடுக்கலாம். இவரோட சீன் தான் கூஸ் பம்ப்ஸ், ஆதித்ய கரிகாலன் தான். படத்தில் வந்து உங்கள் சாட்டிஸ்ஃபைடா? ஆ, பார்ட் ஒன்னோட பார்ட் டூ சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. கதை வந்து பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு பார்ட் டூ புரியும். ஓகே, கதை வந்து முடிச்சாங்க? எல்லாமே and as usual aishwarya rai kodichu ungalku indha padam pidikuma 50 50 book padichu ungalku 50 50 அப்ப
மூவி லவர்ஸ்க்கு இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து பாகுபலி கம்பேர் பண்ண நல்லா இருக்கும். பாகுபலி கம்பேர் பண்ணாதீங்க, அது தமிழ்நாடு சைடு மூவி, சோ தட் இஸ் டிஃபரண்ட், இது டிஃபரண்ட், இது இந்த சைடோட. சோ நோ கம்பேரிசன். என்னோட டேர். இல்ல புக் படிக்காம நார்மலா, புக் படிக்காம நார்மலா பார்த்தோம்னா நல்லா இருக்கு படம். சோ பாகுபலி அதுக்குள்ள கம்பேர்லாம் பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து ஃபிக்ஷனல் டோட்டலி. இதுவும் ஃபிக்ஷனல் தான், பட் ஆனால் ரியல் ரியலிஸ்டிக் ஸ்டோரி ஸ்டோரி இருக்குது இது. ஸோ ஸ்டோரியில் எப்படி ஃபிக்ஷனாக மூவி எடுக்கிறாங்கன்றது தானே மேட்ரு. பார்ட் த்ரீ வராது ப்ரோ, அவ்வளோதான் படம் வந்து. மணிரத்னம் சார் ஒரு விஷயம் சொல்கிறேன், மணிரத்னம் வந்துட்டு எனக்கு அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும், இது வந்துட்டு அவர் டோட்டலாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, நல்லா மேக்கிங் வைஸ் செம்மையாக இருக்குது. எல்லாமே கட்டு 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 ஒட்டி வச்சிருக்காங்க படத்துல. சோ கண்டிப்பா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, பட் ஒரு நைஸ் ட்ரை. இது வரைக்கும் ஒரு 40 வருஷமா பண்ண முடியாதத ஒரு ஆள் பண்ணிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில. அது கேட்ச் ஆஃப் டு மணிரத்னம், அது ஒரு தைரியம் வேணும். நான் 7 தாராளமா கொடுப்பேங்க, 7-8 தாராளமா தரலாம். ஃபேமிலியோட வந்து வாட்ச் பண்ணலாம், நல்ல என்டர்டைன்மெண்ட், போர் அடிக்காது. ஏஆர் ரோமான் எப்பெல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கும் போது ஏஆர் ரோமான் சூப்பரா போட்டிருக்காரு மியூசிக். சோ கண்டிப்பா ஐஸ்வர்யா ராய் கம்மல் மோதிரம்லாம் பாக்குறதுக்காகவே வந்து பாக்கலாம், சூப்பரா நல்லா இருக்கும். யாருமே கை வச்சிருக்க மாட்டாங்க. எடுத்து சொல்லிட்டாங்க அப்படினு சொல்றீங்க? இல்ல இல்ல, எடுத்து ஒரு ட்ரை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். அடுத்து வேற யாராவது பொன்னியின் செல்வன் இன்னும் பெட்டரா எடுக்கலாம். மருதநாயகம் மாதிரி இது நமக்கு ஒரு கனவாவே போயிருக்கும் இந்த படம். அத தொட்ட வரைக்கும் மணிரத்னத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். மத்தபடி புக்கு படிச்சவங்களுக்கு வைத்தச்சு வராங்க இருக்கும் பார்த்தா. ஏ ரகமான படம் தூங்கிட்டு இருக்கவங்களை தூக்கி நிறுத்துறது ஏ ரகமானும், அப்புறம் அந்த பொன்னியின் செல்வன் இருக்கிற ஒரே கெத்து ஐஸ்வர்யா ராய் மேடம், அவங்க அந்த அளவுக்கு கெத்தா மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் புக் பேஸ் கிடையாது, கொண்டு போலாம். அந்த லிங்க் எதுவும் இதுல இல்ல. நான் ரொம்ப இப்ப அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன், இப்ப ரேட்டிங் கேட்டீங்கன்னா கம்மியா தான் சொல்லுவேன். அந்த ட்ரைக்கு வேணா ஒரு 6.57 கொடுக்கலாம் அவரோட ட்ரைக்கு. நான் எதிர்பார்த்தலாம் வரல, ஸ்டோரி பேஸ் பண்ணி இருக்குமான வந்து அது மாதிரி இருக்கு. கதை முடிச்சிட்டாங்களா? விட்டு விட்டா எடுத்திருக்காங்க. ஆனா ஓகே, புரிய வச்சிருக்காரு.